ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரா நல்ல டேஸ்டா இருக்கும் அதான் திருப்பி திருப்பி இந்த கடைக்கு வரோம் உங்களுக்கு என்ன விஷயம் இங்க ரொம்ப பிடிச்சிருக்கு பன் பராட்டா பிடிக்கும் நான்வெஜ் கொஞ்சம் அதிகமா சாப்பிடுறாங்க நான்வெஜ் சாப்பிட்றதுக்காக வருவேன் இதுக்குன்னு சாப்பிட்றதுக்கு சில டைம்லாம் வந்திருக்கேன் இப்போ இந்த பக்கம் சவாரி வர்றதுனால சாப்பிடுவேன் வீட்டுக்கு போகும்போது பார்சல் வாங்கி போவீங்களா இல்லை இது வரைக்கும் நான் பார்சல் வாங்கி போனதில்ல நான் மட்டும் தான் சாப்பிடுவேன் ப்ரைஸ் எல்லாம் எப்படி இருக்கு நார்மல் ப்ரைஸ் தான் ஹெவி ரேட்லாம் எல்லாரும் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு தான் எல்லாரும் நார்மலாக வாங்கி சாப்பிட்றவர் தான் பணக்காரன் ஏழை எல்லாம் கிடையாது நார்மலாக எல்லாருமே சாப்பிட்ற தான் ஒரு 100 மார்க்குக்கு எவ்வளோ தருவீங்க 100 மார்க்குக்கு 100 மார்க் தரலாம் நல்லாயிருக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கு டேஸ்ட் நல்லா இருக்குன்றதுக்கு 100% தரலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப கம்மியான விலையிலையும் இருக்குது ரெகுலராக வருவீங்களா இந்த பக்கம் டி நகருக்கு வந்தால் இந்த இடத்துல கண்டிப்பாக நாங்கள் வந்து சாப்பிட்டு போவோம் இங்கே வந்து எல்லா விதமான ஐட்டமும் இங்கே கிடைக்கும் சீ ஃபுட்ஸ்லேருந்து மட்டன் சிக்கன் முட்டை எல்லாமே இங்கே இருக்கும் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் பிரமாதமாக இங்கே ரொம்ப பிடிச்சதுனா இது எல்லாமே பிடிக்கும் எனக்கு முக்கியமாக ப்ரான்ஸ் ரொம்ப பிடிக்கும் இந்த இடத்துல நிறைய இடம் போயிருப்பீங்க ஆமாம் இங்கே வர்றது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இங்கே அதுதான் சொல்கிறேன் ரொம்ப மற்ற நம்ம ஹோட்டலில் வேணும் ஒரு 500 நம்ம சாப்பிட்றோம்னா இங்கே ஒரு 250 அதாவது 50% நம்மளுக்கு ஆஃப்லேயே வந்து எல்லா ஐட்டம்ஸும் நல்லா கிடைச்சிடும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்ம வீட்டு சமையல் ப்ரைஸ் ரொம்ப நார்மல் ப்ரைஸ் அதுவும் வந்து இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணியும் தராங்க நம்மளுக்கு எல்லா குழம்பெல்லாம் சைட் டிஷ்லாம் நல்லா இது பண்ணுறாங்க நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் ஆமாம் இங்கே தான் வந்து சாப்பிடுவோம் ஒரு வீக்கெண்டு நல்லா என்ஜாய் பண்ணுற இடமா இது கண்டிப்பாக இது இது மட்டும் இருந்து ஃபேமிலி ஆளுங்களுக்கும் கொஞ்சம் ரொம்பவும் கம்மியான இது இப்போ ஃபேமிலியில் இருக்கிறவங்க தஞ்சை ஷோடிங்கல்லிருந்து ஸ்ட்ரீட் ஃபுட் நல்லாயிருக்கும் சரி நல்லா ட்ரை பண்ணி பார்க்கலாம் இவ்வளோ தூரம் வந்து சாப்பிட்றீங்க ஒருத்தா இருக்கா ஒருத்தா நல்லா இருக்குங்களா சீரியஸாக நல்லா இருக்கும் ப்ரைஸுக்கு நல்லா இருக்கு நிறைய இடம் போயிருப்பீங்க இந்த இடத்துல எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு இங்கே வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டில் ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட் நல்லா இருக்குது நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணி சாப்பிட்றீங்க நான் பரோட்டா சிக்கன் தந்தூரி சிக்கன் ப்ரைஸ்லாம் எப்படி நாமினலாக இருக்கா ஓகே ப்ரோ இந்த ப்ரைஸுங்க இது ஒருத்தா கரெக்டாக இருக்குங்க பக்கத்துலேருந்து வரும் பார்க்கமா ரெகுலராக வருவீங்களா இங்கே இல்லை இல்லை ஆக்சுவலாக யூடியூப் பார்த்தோம் ஆக்சுவலாக வேறு சேனல் ஆ நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க செக் பண்ணுவோம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கீங்க அந்த பாயம் நல்லாயிருக்கும் பாயம் பாயம் சிக்கன் பாயம் ஆ 100 எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க 100 நூறுக்கு 100 கொடுக்குற காசுக்கு ஒத்து தானா தாராளமாண்ணா நல்லாயிருக்கும் ஆ 140 ரொம்ப சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே பரவாயில்ல பரவாயில்ல ஒரு நான்வெஜ் விரும்புகிறவங்களுக்கு இந்த இடம் ஒரு நல்ல ஸ்பாட்டு தானே தாராளமாக சாப்பிடுவோம் சிக்கன் சிக்கன் ரொம்ப பிடிச்ச சாப்பிடுவோம் ஆ சிக்கன் தான் வெரைட்டி வீடியோ பிடிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும் அவ்வளோ வெரைட்டி இருக்குது நான் உங்கள் பேர் என்ன இங்கே எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறீங்க நான் இங்கே வந்து ஒரு 2 ஒர்க் பண்ணுறேன் உங்கள் கடையை பேர் சொன்னோன்னே என்ன மக்களுக்கு ஞாபகம் வரும் தட்டு இட்லி கறி குழம்புண்ணே இட்லி கறி குழம்பா ஆமாண்ணா இட்லி தான் ஃபேமஸா ஆமாண்ணா இட்லி தான் ஃபேமஸ் தட்டு இட்லி இந்த பகுதி உங்களோட கண்ட்ரோலா ஆமாண்ணா இந்த இடம் ஆமாண்ணா இந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க என்னென்ன தோசை மட்டன் தோசை இருக்குது எறா தோசை இருக்குது பிரான் தோசை இருக்குது எவ்வளோண்ணா ப்ரைஸ்லாம் என்னென்ன ப்ரைஸ்லாம் எவ்வளோ போடுறீங்க ப்ரைஸ் என்ன நார்மல் தானே எல்லாமே அதிகமாக ரொம்ப அமௌண்ட்லாம் இருக்காது கலக்கியா ஆமாண்ணா போகிறதில்ல தட்டு இட்லி கடை புதுமையான விஷயமா இருக்கு இந்த பேர் எதனால வச்சீங்க அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அது இல்லாமல் கஷ்டம் கடையில் இருக்கவங்க எல்லாமே நான்வெஜ்ல நம்பர் 1
எல்லாமே சொந்தக்காரர் தான், வெளியாள் கிடையாது. அதனால் நம்ம நம்ம கரெக்டாக ஓனர் மாதிரி நம்ம நடந்துக்க மாட்டோம், தொழிலாளி மாதிரி அவங்க நடந்தோம், ரெண்டு பேரும் ஐயோ கொடுப்போம். இப்போ இங்கே இருக்கிற சாப்பாடுலாம் என்ன ஒரு ஸ்டைலில் பண்ணுறீங்கண்ணா? எல்லாம் மதுரை தான் சார். மதுரைன்னா கேரளா சிக்கனு, தக்காளி சிக்கன் ஒன்று போகிறோம், கேரளா சிக்கனு, பாயா சிக்கன் பாயா, இட்லியில் இட்லியில் மதுரையில் தட்டி இட்லி மட்டி இட்லி தான் ஃபேமஸ். உங்கள் கடை பேர் சொன்னோடனே மக்களுக்கு என்ன விஷயம் ஞாபகம் வரும்? மதுரை தான். இல்லை சாப்பாடு தட்டி இட்லி தான் ஃபேமஸ். இட்லி தான் நம்ம டி நகரில் நல்லா ஃபேமஸ். உங்கள் மெனு கார்டில் எவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்கீங்க? இருக்குது சார், ஒரு 16 வெரைட்டிஸ். 16 வெரைட்டிஸ் இருக்குது, எல்லாமே நான்வெஜ் தான். நான்வெஜ் விரும்புகிறவங்களுக்கு ஒரு நல்ல இடம் இருக்கு. ஆமாம். மீன்லாம் வைக்கிறீங்களா? மீன்லாம் போடலாம் சார். அது அதை போட்டு சிக்கன் போட்டால் ஸ்மெல் வருது, அதனால் ஃபிஷ் ஐட்டம் தான் சேர்க்கல. எல்லாமே தனியாக கல் வைக்கிறதுனால அது தனியாக கல் வச்சால் தான் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரி அதனால் சரி ஒரே சிக்கன் ஐட்டம் மட்டன் தான் போடுறோம். எல்லாமே அன்னன்றைக்கே வாங்கி அன்னன்றைக்கு சேர்த்து. ஆமாம் சார், ஃப்ரெஷ் தான். எல்லாம் ஃப்ரெஷ் தான். மீன் தான் சாப்பிட சொல்கிற வேலை செய்வ சாப்பிட செய்ய சாப்பிடுவாங்க. இல்லைனா தூக்கி போட்டிக்கலாம். மறுநாள் எந்தெந்த டைம்னா கடை ஓப்பன்? 6 மணிக்கு ஓப்பன் சார், நைட்டு 11 மணி ஈவினிங் மட்டும் தானா? ஆமாம். மத்தியானம் இல்லையா? மத்தியானத்தில் மில்ஸ் போகிறோம் சாப்பாடு. அப்போ தலைகறி போட்டி இரல் சாப்பாடு மீன் குழம்பு நண்டு குழம்பு போட்டேன். அந்த நண்டு குழம்பு சரியாக போகல, ஃப்ரீ தான் நண்டு குழம்பு போகல. என்ன விலையிலேருந்து ஆரம்பம்னா? 60 ரூபா சார் சாப்பாடு. வேறு எவ்வளோனா சாப்பிடுவோம். குறைஞ்சபட்ச விலைனா எவ்வளோ என்ன விற்கிறீங்க? மட்டன் வந்து எல்லாம் நார்மல் ரேட்டு தான் சார். கிரே மசாலா வெங்காயம்லாம் நிறைய சேர்க்க மாட்டோம். நான்வெஜ்னா நல்லாயிருக்கும். எறா போடுறோம் மதியானத்தில். பார்ட்டி ஆர்டர்ஸ்லாம் கொடுத்தா பண்ணுவீங்க சார்? பார்ட்டி ஆர்டர்ஸ்லாம் கொடுத்தா பண்ணுவீங்களா? இல்லை இது வரையும் பண்ணதில்லை, கொடுத்தா பண்ணலாம் சார். எவ்வளோ மக்கள் வருவாங்க ஈவினிங் டைமில் மட்டும் சொல்ல முடியாது, திடீர்னு கூட்டம் குமியும். அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் எப்படி போல. நீங்கள் எதிர்பார்த்தீங்களா ஆரம்பிக்கும் போது இவ்வளோ பெரிய சக்ஸஸ் கிடைக்கும்? இந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் வந்தீங்க இந்த இடத்துக்கு. இதுக்கு முன்னாடி எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ண்ணா உங்களுக்கு? எனக்கு சொல்கிற சின்ன வயசில் வியாபாரம் தான் சார். அப்போ பணங்கள் பண்ண வியாபாரம் எனக்கு தொழிலே வியாபாரம் தான். சின்ன வயசில் படிக்கலாம் வியாபாரத்தில் எல்லாமே எனக்கு எல்லா தொழில் மாதிரி இதுலேயும் கஷ்ட நஷ்டங்கள்லாம் இருக்கா உங்களுக்கு? கஷ்டம் பயங்கரமாக கொடுக்கணும். இப்போ ஆரம்பத்தில் நான் கீழே கொட்டிட்டு போயிடும், நிறைய லாஸ் பயணமாக நான் லாஸ் ஆகிருக்கேன். ஒவ்வொரு நாளும் சவால் தானே உங்களுக்கு விடியும் போது? நீங்கள் எப்போ ஓட்ட போகிறேன்னு நினைப்பீங்களா? அதெல்லாம் நினைக்க மாட்டேன் சார், கடவுள் விட்ட வழி அவ்வளோதான். எவ்வளோ பேர் உழைப்புண்ணா இந்த கடையில்? மொத்தம் 8 பேர் சார். 8 அந்த தம்பிக்கு 3 பேர் இருக்கா, பார்த்துக்கிறது மெயின்டெனன்ஸ் என் தம்பி தான். அது அவங்களாம் சம்பளம் கிடையாது, நம்ம வரதுல சேரணும். மற்றபடி சாப்பிட்ற வேலை செய்கிறவங்க வந்து மாஸ்டர் 4 பேர் இருக்காங்க, ஹெல்ப்பர் வந்து ஒரு 7 பேர் இருக்காங்க. லீவெல்லாம் இருக்கா இல்லையா? லீவு வேலைக்கிழமை கொடுக்குறாங்க, விடலாமா வேணாமா யோசிச்சுருக்கோம். வேலைக்கிழமை மட்டும் விடலாமா வேணாமா யோசிக்கிறீங்களா? யங்ஸ்டர்ஸ் அதிகமாக வராங்களா? எல்லாம் வயதினரும் வராங்களா? ஃபேமிலி ஃபேமிலி சார், ஃபேமிலி தான். குழந்தைங்கள்லேருந்து பெரியவரையும் எல்லாம் சாப்பிட்றாங்க. ஒரு டோக்கன் சிஸ்டம் தான் வச்சுருக்கீங்க. ஆமாம் சார், நிறைய பேர் சாப்பிட்டு போயிடுறாங்க, அதனால் வாணா சொல்லிட்டு இதுதான் பெஸ்ட்டு. போலீஸ் தொந்தரவுலாம் இல்லை? இல்லை ஃபேமிலியாக வந்தாங்கன்னா ஃபேமிலியாக வந்தால் பின்னாடி உட்கார வச்சுருவாங்க. போலீஸ்காரங்களாம் வருவாங்களா? போலீஸ்காரலாம் வருவாங்க சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது சார். எவ்வளோ நேரம் நின்று வாங்கிட்டு போயிருக்காங்க? அரை மணி நேரம் நிற்பாரு கஸ்டமர்ஸ். கஸ்டமர்லாம் கண்டிப்பாக நிற்பாங்க சார், அரை மணி நேரம் வெயிட் பண்ணி வாங்கிப்போம். கோவப்பட மாட்டாங்க, சாப்பிடும் அதெல்லாம் கோவம். ஒவ்வொரு கும்பல் ஆயிடுச்சுன்னா கூப்பிட்டு கொடுத்துருவேன், டோக்கெல்லாம் வேணாம் அப்புறமா சாப்பிட்டு கொடுக்கணும் சொல்லிட்டு டோக்கு கொடுத்துருவாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஒன்றும் இல்லை. இப்போ தொழில் வந்து உங்களுக்கு திருப்தியாக தான் இருக்கு இல்லையா? சந்தோஷமாக இருக்கு. கடவுள் கொடுத்த யாரு கை கட்டி? ஆமாம், யார்கிட்ட கை கட்டி நிற்காம நம்மளே சொந்த தொழில். ஃபேமிலியாக ஒரு மாஸ்டரும் பட் பரோட்டா இலை பரோட்டா போட போகிறேன். இன்னும் 2 நாள் இன்னும் 2 டேஸில் ஆரம்பிச்சேன் இலை பரோட்டா. வெயில் மழை எல்லாமே இதே இடத்துல தான். ஆமாம் சார், வியாபாரம். ஆமாம் சார், மூடிடுவீங்களா? பருதா பருதா மேலே. இப்போ உங்கள் கடை வந்து இந்த ஏரியாவுக்கு ஒரு அடையாளம் தானா? கண்டிப்பாக சார், தட்டி இட்லினா எல்லாம். நான் இப்படி வரும்னு நினச்சி கூட பார்க்கல. உங்கள் வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனது யாருன்னா? யூடியூப்பா? யூடியூப் தான், யூடியூப் தான். யார் கடை போட்டு வியாபாரம்னு சொல்லி ஒருத்தர் பண்ணி கொடுத்தாரு. நம்ம வளர்ச்சி அதிகமானது யூடியூப் தான். ஏன்னா ஒரே ஆள் வரமாட்டாங்க, வேறு வேறு ஆள் தான் வருவாங்க. ஆமாம் ஆமாம், ரெகுலராக வர்றவங்களும் வருவாங்க. கண்டிப்பாக அவங்க அவங்களும் என் மனசார நன்றி. கடை டைமிங் என்ன? இந்த இடத்துக்கு வரணும்னா எப்படி வரணும் சார்? பிரம்மாண்டமாய் தான், பிரம்மாண்டமாய் தாண்டவுடனே ரைட்டு சார், ஃபஸ்ட் ரைட்டு லலிதா ஜுவல்லரி பிரம்மாண்டமாய் வரும். அதை தாண்டி ரைட் எடுத்தவுடனே ஸ்ட்ரைட்டாக வந்தால் ஒரு 10-15 பில்டிங் தாண்டவுடனே இந்தியன் பேங்க், இந்தியன் பேங்க்கு பக்கத்தில் கார்பரேஷன் ஸ்கூல், அம்மா ஓடும் அது வாசல் வாசல். டைமிங்னா? டைமிங் சார் 6:00 11:00 சார்.
உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 9941 9790 44 பேர் ஹரி.